அப்படி இல்ல ஹே गाइस இங்கிலீஷ் சலவஸ் யோ யா எதிரிட் பண்ணாரு டென்ஷன் ஆறாரு உண்மையா டென்ஷன் ஆறாரு சரியா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெதை மார்ஷ்மெல்லோ வந்து குத்திறாங்கன்னு சொல்லவா சோ இல்ல என்னன்னா மார்ஷ்மெல்லோ வச்சு வித்த காட்றோம் என்னெல்லாம் ஃபன் பண்றோம் அப்படி சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெய்ஸ் எக்ஸ்பிளோர் வந்திருக்கீங்கன்னா மறக்காம ஜெய்ஸ் எக்ஸ்பிளோர் சப்ஸ்கிரைப் பண்ணி கவுண்ட் கூட இருக்க பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குல போலாம் சோ ஃபர்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான ஒரு பிரசன்ட் gift வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செலவே இல்லாம கொடுக்கிறதுக்கான ஹேக் தான் இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டூத் பிக் எல்லாம் வந்து பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிறாங்க அதுக்கு மேல ஒரு மார்ஷ்மெல்லோ வந்து அப்படியே வந்து சொருகிடுறாங்க சொருகிட்டு லைட்டா வந்து ஹீட் பண்றாங்க ஹீட் பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி வைக்கிறாங்க அது பூ மாதிரி ஆயிடுது சோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரெசென்டேஷனாவும் பாக்கலாம் அது ஒரு கிஃப்டாவும் பாக்கலாம் நம்மளே கூட சாப்பிடலாம் என்ன விட படிக்கலாம் ஈஸியா இருக்கு பார்க்க அழகா இருக்கு சோ ஒர்க் அவுட் ஆகுது டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் இந்த ஹேக் நீங்க பார்த்திருப்பீங்க சமயா வந்திருக்கு ஆக்சுவலி அவங்க பூ மாதிரி இல்ல பூ இது வந்து அரிய வகை பூ இது வந்து எங்க வீட்டுல மட்டும் தான் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு பட் பூ வருது அதாவது ஒரு ஷேப் ஒருத்தர் என்னோட மார்ஷ்மெல்லோ ஷேப்புக்கு இது வந்திருக்கு ஒரு அவங்களோட ஷேப்க்கு அது வந்துச்சு ஸோ நம்ம கிட்ட என்ன மார்ஷ்மெல்லோ இருக்கோ அந்த ஷேப் தான் வரும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பூ தான் செய்யணும் அவசியம் இல்லை ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா நம்ம ஹீட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணும்போது நிக்கிது அண்ட் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு நார்மல் பிஸ்கெட் கிரீம் பிஸ்கெட்டா சாண்ட்விச் பிஸ்கெட்டா எப்படி மாத்துறது அப்படின்னு தான் காட்டுறாங்க மார்ஷ்மெல்லோஸ் வந்து அந்த பெரிய டூத் பீக் எல்லாம் வந்து பார்பிக்யூ ஸ்டிக்ல வந்து மூணு மார்ஷ்மெல்லோ அப்படியே சொருவிடுறாங்க சொருவிட்டு சூட்ல காமிச்சு எடுக்கிறாங்க அது கொஞ்சம் சுட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும்ல சோ அப்படி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பிஸ்கெட் அப்படி மேல வச்சு அப்படியே அந்த மார்ஷ்மெல்லோ அந்த ஸ்டிக் அப்படியே எடுக்கிறாங்க அது வந்து உள்ளே ஒட்டிக்குது இது பார்க்க வந்து கிரீம் பிஸ்கெட் அந்த மாதிரி இருக்கு பட் நம்ம உள்ள எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எப்படி இருக்கும்னு தெரியல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் சோ வொர்க் அவுட் ஆகுது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த ஹேக் நீங்க பார்த்திருப்பீங்க அது வந்து சமயா வந்துச்சு காட்ற பாருங்களே செம்மையா இருக்குல்ல நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சோ இது ஹேக் செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஒரு சாதாரண பிஸ்கெட்டை வந்து நம்ம அப்படியே வந்து சாண்ட்விச் பிஸ்கெட் அப்படி மாத்திட்டோம் சாண்ட்விச் பிஸ்கெட் மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ ஒண்ணு கிரீம் பிஸ்கெட்னு சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் இந்த கிரீம் பிஸ்கெட்டா மாத்திரும் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இந்த ஹேக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது ரொம்பவே சிம்பிள் ஈஸி டைம் எல்லாமே கொஞ்சம் சேவ் பண்ணுது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேக் மட்டும் டாப் 10 கொடுக்குறேன் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் சோ இந்த ஹேக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரெட்டை வச்சு ஒரு ஹேக் செய்ய போறோம் ஸோ பிரெட்டை வைக்கிறாங்க அதுக்கு மேல வந்து சாக்லேட் வச்சுட்டு அதுக்கு மேல ஃபுல்லா மார்ஷ்மெல்லோ வச்சு அப்புறம் அவெண்ட வச்சு எடுக்கிறாங்க 40 மினிட்ஸ்க்கு எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு சமையா பாக்குறதுக்கே அப்படி நான் கூடுது கண்டிப்பா அதை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ சமையா இருக்கு பாக்குறதுக்கு சரி ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஹேக் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப ரெண்டு பிரெட் வந்துச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க ஒன்னு வந்து நான் மைக்ரோவேவ்ல வச்சேன் இன்னொன்னு வந்து கீழே தண்ணி மட்டும் ஊத்திட்டு அதாவது இட்லி இட்லி வேக வைப்போம்ல அந்த பாத்திரத்துல வந்து மேல மூடி வைக்காம ஒண்ணு செஞ்சேன் சோ அது இது அண்ட் இது மைக்ரோவேவ்ல வந்தது மைக்ரோவேவ்ல வந்தது கொஞ்சம் விரிஞ்சிருக்கு இட்லி குட்டுவத்துல வச்சது வந்து இட்லி வைக்கிற பாத்திரத்துல வச்சது வந்து ரொம்ப புசு புசுன்னு வரல பட் அதுமே குக் ஆயிருக்கு சோ ரெண்டுமே கட் பண்ணி காமிக்கிறேன் அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்ல அதனால சோ இதுதான் வந்து நம்ம மைக்ரோவேவ்ல வச்சது நான் அதை கரெக்டாக வந்து ஆக்சுவலி கட் பண்ண வேண்டிய இடத்துல இல்லாமல் கரெக்டாக ரெண்டுத்தி தனித்தனியாக பிரிச்சிட்டேன் அண்ட் வந்து இட்லி வைக்க பாத்திரத்தில் வச்சது இது வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது புசு புசுன்னு இருக்குது இதுவும் ஆனால் வந்து ஒரு மாதிரி இதுவாக தான் வருது ஸோ அவங்க காமிச்ச மாதிரினா அதுவும்
ஸோ ஒரு மாதிரி தான் வருது, அவங்க காமிச்ச மாதிரி தான் வருது. ஸோ அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே வருது அந்த மாதிரி வருது, அந்த மாதிரி தான் வருது. பட் ரொம்ப வரல, செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் டேஸ்ட்டு, மார்ஷ்மெல்லோவும் டேஸ்ட், அதோட டேஸ்ட்டு, அப்புறம் நான் டைரி மில்க் வச்சல டைரி மில்க்கும் டேஸ்ட், இதே மாதிரி சேர்ந்து செம்மையா இருந்துச்சு. இட்லி குடும்பத்து பேக்கரில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பிரெட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு, நம்ம அவனில் வைக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு, இது மட்டும் டிஃப்ரென்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான், ஒரே மாதிரி தான் இருக்கு, செம்மையா இருக்கு. அவங்க காமிச்சாங்கல்ல ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்டிக்கியா அப்படியே வர மாதிரி ஸ்டெச் ஆகிற மாதிரிலாம் காமிச்சாங்க, அதே மாதிரி தான் இருக்கு. பட் நமக்கு அவ்வளோ ஸ்டெச் ஆகல, ரொம்ப ஸ்டெச் ஆகல. சூப்பரான ஹேக் இது, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க. சென்ட் ஹேக் மேட் அப்படின்னு கொடுக்குறேன், வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் வந்து வாட்டர்மெலான் மார்ஷ்மெலோ ரெசிபி. நம்ம எடுத்துருந்தா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேனில் வந்து பட்டர் போட்டுக்கிறாங்க, பட்டர் போட்டுட்டு மார்ஷ்மெலோஸ் போட்டுக்கிறாங்க, போட்டுட்டு லைட்டாக அந்த ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகும், அந்த டைம் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறாங்க, க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிரல்ஸ் போடுறாங்க, ரைஸ் சிரல்ஸ், ஏதாவது ஒரு சிரல் நம்மளுக்கு கான்ஃப்ளெக்ஸில் கிடைக்கும்ல, பொரி பொரியா, ஸோ அதை போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா வரட்டி எடுத்துகிட்டு அந்த வாட்டர்மெலான் ஷேப்புக்கு வெளியில் வந்து க்ரீன் கலர் அண்ட் உள்ளே வந்து ரெட் கலர் கொடுக்குறாங்க. எடுத்துட்டு இதை பார்க்கவே செமையாக இருக்குது. மேலே வந்து கிஸ்மிஸ் பழம், ட்ரை கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் இருக்கிறாங்க. வச்சுட்டு வந்து வாட்டர்மெலான் ஷேப்பில் கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி சாப்பிட்றாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நார்மல் மார்ஷ்மெலோ ஹேக்ஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஆர்வமாக இருக்குது. ஸ்லோ கட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் நீங்க பார்த்திருப்பீங்க, சோ பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களுக்கு வாட்டர்மெலன் மாதிரி வந்துச்சு, நம்மளுக்கு ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு அதாவது ஷேப்பு, நேமு, கலர் இது எதுவுமே முக்கியம் இல்லை, சோறு தான் முக்கியம். ஸோ நம்மளுக்கு வந்து சோறு ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம வந்து வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ அவங்கள வேணா நம்ம வாட்டர் மெலன் ஷேப்பை நான் கட் பண்ணிடுறேன். நம்மளோட வாட்டர் மெலன் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டம் இது செய்கிறதுக்கு. நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வேணும், நம்மளுக்கு அந்த பவுலை பிடிச்சிக்கிறதுக்கு போடுறதுக்கு. அதுக்கெலாம் வந்து ஸ்டிக் ரொம்ப அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சது, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கா. இப்போ இந்த இந்த கரண்டியில் எடுத்துகிட்டு இன்னொரு கரண்டி வச்சு தள்ளோட இந்த கரண்டியில் ஒட்டிக்கும், சம காமெடியாச்சு. இந்த கரண்டிலாம் அந்த கரண்டி, அந்த கரண்டிலாம் இந்த கரண்டி, அப்படி ஒட்டி ஒட்டி கஷ்டமாக பண்ணோம். அண்ட் இப்பயும் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடிக்க முடியுமா? அருமையான பல்லுதான் போச்சுன்னு நினைக்கிறேன். கேரமல் கட்டியானா எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும் அந்த மாதிரி. ஆனால் வேற லெவல் டேஸ்ட், செம்மையாக இருக்கு. கஷ்டப்படாத சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, உள்ள டெக்ஸ்டர்லாம் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு, பட் கடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பல் வலிக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது, பட் சாப்பிட்றதுக்கே நம்ம செய்யும் போது ஹார்ட் ஒர்க் போடலாம், சாப்பிடும் போது ஹார்ட் ஒர்க் போட முடியுமா? கடிக்கிறது அப்படின்னு ஹார்ட் ஒர்க் போட சாப்பிடுதான் இருக்கு. குறிப்பு மெயினாக வந்து இது வச்சு யாராவது கோமா இருந்தீங்க அப்படின்னா பிளக் தூக்கி போடுறாங்க, அவ்வளோதான் அவங்க மண்டை போயிடும். ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்கு, பட் சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் ஹார்ட்னஸ் தான் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. ஸோ அதனால இந்த ஹேக் வந்து நான் வந்து 10க்கு வந்து 7 தான் கொடுப்பேன். நாங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம மார்ஷ்மெலோ ரெசிபி செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ வந்து மார்ஷ்மெலோ பியூட்டி ஹேக் செய்ய போறோம். ஏன்னா இது வந்து செம வியர்டாக இருந்துச்சு, அதனால ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து எங்களோட மேக்கப் ஸ்பஞ்ச் எல்லாம் பியூட்டி ஸ்பஞ்சு சொல்லுவாங்க, அந்த ஸ்பஞ்சு வந்து வீணாயிடுச்சு. சுட்டாக்கணும்னு போகிறாங்க, மார்ஷ்மெலோ எடுக்கிறாங்க, வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து மார்ஷ்மெலோ தான் யூஸ் பண்ணி சரி பண்ணாங்க. பார்க்கறவங்க திரிப்பாக இருக்குது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, அதுக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஒர்க் அவுட் ஆகுதா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், இங்கே மார்ஷ்மெலோ எடுத்துருக்கேன், ஸ்வெட்ச் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் மார்ஷ்மெலோ போச்சு, ஒரு மார்ஷ்மெலோ வேஸ்ட்டாக போச்சு, சாப்பாடுல எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த ஹேக் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே பாருங்களேன் எப்படி வந்து நம்மளோட பியூட் மேக்கப் ஸ்பஞ்சு வந்து எப்படி படியுமோ அதே மாதிரி இப்படி படிஞ்சிருக்கு. ஸோ யா இது ஒர்க் அவுட் ஆகுது, பட் நம்ம வந்து மார்ஷ்மெலோ வேஸ்ட் பண்ணுறோம், அது எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஹேக் ஒர்க் அவுட் ஆகினாலும் இந்த ஹேக் வந்து 10 out of 10 கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன இந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்ஸ் தான், பிகாஸ் நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெலோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி
பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. இன்னைக்கு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி வித்தலா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பேர் வந்து நாசூர் இவ்வளவு செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சோ, அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து தேஜஸ்ரீ ஃபேஷன்ஸ்ல இருந்து கொடுத்தாங்க. அவங்ககிட்ட வந்து சாரீஸ், குர்த்திஸ், அப்புறம் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். சோ கண்டிப்பா உங்க பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க, சோ நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் பை.